எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாம எனர்ஜெட்டிக் வேர்ல்டு யூடியூப் சேனலில் ஆடி அமாவாசை விரத நாளில் ஆண்கள் பெண்கள் அவசியம் கடைபிடிக்க வேண்டிய சில விஷயங்கள் பற்றியும் செய்யக்கூடாத சில தவறுகள் பற்றியும் தெரிஞ்சுக்கலாம். நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்டு யூடியூப் சேனலில் வர பதிவுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்டு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிள் கிளிக் பண்ணிட்டு அதில் ஆளுங்கிற நோட்டிபிகேஷனையும் டச் பண்ணுங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும். வாங்க இப்போ வீடியோ போகலாம். ஆடி அமாவாசையில் முன்னோர்களை நினைத்து வழிபட்டால் பாவங்கள் துன்பங்கள் நீங்கும், தடைகள் விலகி நன்மைகள் நடக்கும் என்பது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம்தான். ஆடி அமாவாசை விரதம் எப்படி இருக்கணும், எந்த மாதிரியான விதிமுறைகளை கடைபிடிக்கணும், எந்த மாதிரியான விஷயங்களை கட்டாயமாக செய்யக்கூடாது என்று பலருக்கும் தெரிவதும் கிடையாது. இதை முறையாக தெரிந்து கொண்டு செய்யறதுனால அமாவாசை விரதம் இருக்கும் பலன்களை முழுமையாக நம்மால் பெறவும் முடியும். ஆடி அமாவாசை விரதம் இருப்பதில் ஆண்களுக்கு என்று சில விரத நியதிகளும், பெண்கள் கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் என்று சில விதிமுறைகளும் சாஸ்திரங்கள் நமக்கு வகுத்துதான் கொடுத்திருக்கு. அதை முறையாக கடைபிடிக்க வேண்டியது நம்முடைய கடமை. பெண்களில் யாரெல்லாம் ஆடி அமாவாசை விரதம் இருக்க வேண்டும் என்ற முறையும் கூட இருக்கு. ஒரு வருடத்தில் நாம் எத்தனையோ விரதங்களை கடைபிடித்தாலுமே அமாவாசை விரதம் என்பது மிகவும் புண்ணியங்களை தரக்கூடிய சிறப்பான விரதம். மற்ற அமாவாசைகளில் விரதம் இருப்பதை விட ஆடி அமாவாசை விரதம், தை அமாவாசை, மகாலய அமாவாசை நாட்களில் விரதம் இருப்பது கூடுதலான பலன்களையும் கொடுக்கும். அமாவாசை போன்ற முக்கிய விரத நாட்களில் தெரியாமல் நாம் செய்யும் சில தவறுகள் முன்னோர்களின் கோபத்திற்கு நம்மை ஆளாக்கும் என்பதையும் நாம மறக்க கூடாது. தவறுதலாக ஏதேனும் செய்யும் பட்சத்தில் குடும்பத்தில் பல பிரச்சனைகள் தொடர்ந்து வந்து கொண்டேதான் இருக்கும். இதனால ஆடி அமாவாசை விரதத்தை யாரெல்லாம் இருக்கணும், ஆண்கள் அன்றைய தினத்தில் என்ன செய்யணும், பெண்கள் என்ன செய்யணும், என்னென்ன செய்யக்கூடாது என்பதை இப்ப பார்க்கலாம். அமாவாசை அன்று செய்ய வேண்டியது, இறந்தவர்களுக்கு பிடித்த சைவ உணவுகளை சமைத்து படையல் போட்டு அதற்கு பிறகு நாம் உணவு எடுத்துக்கணும். முதல்ல முன்னோர்களுக்கு படையலிட்டு அதற்கு பிறகு காகத்திற்கு சாதம் வைத்துவிட்டு யாராவது இரண்டு பேருக்காவது அன்னதானம் கொடுத்து அதற்கு பிறகுதான் அமாவாசை விரதம் இருக்கிறவங்க உணவு எடுத்துக்கணும். அமாவாசை விரதத்திற்கு சமைக்கும் பொழுது கட்டாயமாக பூசணிக்காய், அகத்திக்கீரை, வாழைக்காய் உணவில் சேர்க்கணும். ஆடி அமாவாசை விரதம் யாரெல்லாம் இருக்கலாம் என்பதையும் பார்க்கலாம். அம்மா அல்லது அப்பா அல்லது இருவரையும் இழந்த ஆண்கள், மனைவியை இழந்த ஆண்கள், கணவனை இழந்த பெண்கள், அப்பா இருந்து அம்மா மட்டும் இல்லை என்றாலும் அமாவாசை விரதம் இருக்கணும். அப்பா தர்ப்பணம் கொடுத்தாலும் அந்த குடும்பத்தில் உள்ள மகனும் அம்மாவிற்காக விரதம் இருந்து தர்ப்பணம் கொடுக்க வேண்டியது அவருடைய கடமை. அம்மா உயிருடன் இருந்து அப்பா மட்டும் இல்லை என்றாலும் அப்பொழுதும் அவருடைய மகன் விரதம் இருந்து தர்ப்பணம் கொடுக்கணும். ஆண்கள் கடைபிடிக்க வேண்டிய ஐந்து விஷயங்களை பார்க்கலாம். அப்பா அல்லது அம்மா அல்லது இருவரும் இல்லாத ஆண்கள் அமாவாசை விரதம் கட்டாயமாக இருக்கணும். ஆடி அமாவாசை அன்று உபவாசமாக இருப்பதே நல்லது. எல்லும் நீரும் இறைத்து முன்னோர்களை வழிபடணும். அமாவாசை தினத்தில் கோவிலுக்கு சென்று நெய்தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்யணும். இல்லாதவர்களுக்கும் இயலாதவர்களுக்கும் உணவு தானம் செய்வது, அதோடு பசுவிற்கு அகத்திக்கீரை தானம் கொடுப்பதும் நல்லது. பெண்கள் செய்ய வேண்டிய ஐந்து விஷயங்கள். கணவனை இழந்த பெண்கள் மட்டுமே தர்ப்பணம் கொடுக்கணும். சுமங்கலி பெண்கள் அமாவாசை தர்ப்பணம் கொடுக்க கூடாது. அமாவாசை அன்று சுமங்கலி பெண்கள் உபவாசமாக இருக்கவே கூடாது. நிறைந்த வயிற்றுடனேயே விரதத்திற்கான உணவுகளை சமைக்கணும். பெண்கள் அமாவாசை அன்று இரவு உணவின் பொழுது கட்டாயமாக ஒரு கைப்பிடி அளவாவது அன்னம் எடுத்துக்கணும். பெண்கள் செய்யக்கூடாத சில விஷயங்களை பார்க்கலாம். சுமங்கலி பெண்கள் அமாவாசை விரதம் இருந்து தர்ப்பணம் கொடுக்கவே கூடாது. கணவர் அவரின் பெற்றோருக்காக அமாவாசை விரதம் இருந்தால் மனைவி தாராளமாக சாப்பிடலாம். சாப்பிடாமல் வெறும் வயிற்றோடு விரதத்திற்கு சமைக்க கூடாது. கணவர் உயிரோடு இருக்கும் பொழுது இறந்த தனது தாய் தந்தைக்காக அந்த பெண் விரதம் இருக்க கூடாது. அவருடைய உடன் பிறந்த சகோதரர்கள் மட்டும்தான் விரதம் இருந்து தர்ப்பணம் கொடுக்கணும். ஒருவேளை சகோதரர்கள் யாருமே கிடையாது, அப்பா அம்மாவிற்கு ஒரே பெண் குழந்தை மட்டும்தான் என்றால் அன்றைய தினம் கோவிலுக்கு சென்று தாய் தந்தையை நினைத்து பிரார்த்தனை செய்து நெய்தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்யலாம். அங்கு யாராவது ஒருவருக்கு உணவு தானம் செய்யலாம். வீட்டிற்கு வந்து அவர்களுக்கு பிடித்த உணவுகளை சமைத்து யாரையாவது இரண்டு பேரையாவது வீட்டிற்கு அழைத்து அன்னதானம் கொடுக்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. நம்ம சேனல் பார்க்கிற சகோதர சகோதரிகள் பிளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் வேற ஒரு நல்ல தலைப்போடு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். உங்கள் அன்பு தோழி.